திருவற்றியூர் அடுத்த 800 ஜனநாயக மாதர் சங்கத்தினர் 50 பேர் சிலிண்டருக்கு பாடை கட்டி மாலை அணிவித்து சுமந்து சென்றனர். விலையேற்றத்தை கண்டித்து ஒப்பாரியுடன் போராட்டம் செய்தனர். அப்ப கேஸ் இல்லாம யாரும் வாழ முடியாது. அத்தியாவசிய ஒரு பொருளாக இன்னைக்கு கேஸ் மாறி இருக்கு. ஆனா அதுக்கான மானியத்தை சுத்தமா குறைச்சிட்டாங்க. 290 ரூபாய் கொடுத்த மானியம் இன்னைக்கு 40 ரூபா 50 ரூபா. அதுவும் கூட சென்னை போன்ற நகரங்கள்ல 1 ரூபா கூட மானியம் யாருக்குமே வரவே இல்லைன்றதான் உண்மை. ஆனா மானியம் 40 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னாங்க. மானியமே கிடையாது. இப்ப பின்னாடி பெண்களே கத்துறாங்க. அப்ப ஒரு மானியமே கொடுக்காம இப்ப வந்து 1000 ரூபாய்க்கு மேல கேஸ் விலை ஏறிச்சுன்னு சொன்னா அதுக்கான இன்னைக்கு வேலை வருமானம் இருக்கானா? வருமானம் இல்ல. யாருக்கு நிரந்தர வேலை இல்ல. எல்லாம் கூலி தொழிலாளியாக இருக்கிறாங்க. அப்ப ஒரு கேஸ் 1000 ரூபாய்க்கு வாங்கினா அரிசி பருப்பு எப்படி வாங்குறது? இன்னும் சொல்ல போனா அத்தியாவசிய பொருட்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏற ஏற அத்தியாவசிய பொருட்கள் விலையும் ஏறுது. அரிசி பருப்பு எதுவுமே வாங்கி சமைச்சு சாப்பிட கூட முடியாது. உழைப்பு கேட்டு உணவு இருக்கானா இன்னைக்கு இல்லைன்ற ஒரு கேள்விக்குறியாக ஏழை மக்கள் இன்னைக்கு படுக்கக்கூடிய அவஸ்தையை கண்டிச்சுதான் இன்னைக்கு நாங்க ஒப்பாரி போராட்டமாக இந்த பாடை கட்டி போராட்டத்தை மாதர் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம்.